அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்களால் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மிக முக்கியமான நூலான தியானத்தை விடு ஞானத்தை பெறு எனும் நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தன் சொல் வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத் பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோட் செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் பகவத் பாதை என்ற யூடியூப் முகவரியில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியா பட்டினத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் 97891655555 மற்றும் 99420585880. இனி அவர் உரையை கேட்போமாக. நண்பர்களே, இந்த கொரோனா ஆரம்பிச்ச மார்ச் 2020 முதல்ல நம்ம தினசரி வாழும் ஞானி பகவத்தையா அவர்களோட பல்வேறு புத்தகங்களை, குறிப்பா கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, ஆன்ம ஞான ரகசியம், நீயே மெய்ப்பொருள், கடைசியா இந்த தியானம் பற்றி எல்லாம் தினசரி குரல் பதிவா சிறுக சிறுக கேட்டு வந்த நிலைமையில இனி ஐயாவோட புத்தகமான தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து அறிவியல் பூர்வமான கருத்துக்களை கேட்கலான்னு உங்களை அழைப்பது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுவும் யாரை பார்த்தாலும் இப்ப தியானம் பண்ணுகிறேன்னோ தியானத்தை சொல்லித்தரத்துக்கு பல இயக்கங்கள் இப்ப உள்ள சூழல்ல இது போன்ற ஒரு புத்தகத்தை தியானத்தை விடு என்பதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்கணும். ஐயாவே சொல்றாரு, அதாவது இதனை வந்து அவருக்கு முன்னாடி பல ஞானிகள் பலராலையும் மகா ஞானியா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அஷ்டவக்கர முனிவர் வந்து தன்னோட அஷ்டவக்கர கீதைங்கிறதுல புத்தகத்தில் அவர் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, எக்காலத்தும் தியானத்தை ஒழி சமாதி பழகிறையே அதுதான் உன் பந்தம் அப்படிங்கிறாரு. தியானம் தேவையில்லை, தியானம் தான் பிரச்சனை, தியானத்தை விட்டுப்புடு அப்படின்னு அவ்வளவு தீர்க்கமா சொல்றாரு. எல்லா தரப்பு மக்களும் ஏன் மருத்துவர்கள் கூட தியானத்தை பத்தி சிறப்பா சொல்றப்ப அது எப்படிக்கு பிரச்சனைக்கு உள்ளதா இருக்க முடியும்? தியானத்தோட நன்மையை பத்தி ஆயிரம் ஆயிரமா நம்ம அடுக்கிக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி அது மோசமானதா இருக்க முடியும்? எப்படி தவிர்க்க வேண்டியதா இருக்க முடியும்? மும்மூர்த்தியில பிரதான மூர்த்தியா இருக்கிற சிவனே கூட தவ கோலத்தில இருந்து தியான நிலையில தான் அருள் புரியறாரு. அதே மாதிரி நம்ம திருமால் கூட அரிதுயிலுங்கிற தியானத்துல பள்ளி கொண்டு தான் அருள் தராரு. இவ்வளவு உன்னதமான தியானத்துல எப்படி நம்ம பழிக்க போச்சு? சரி, தியானம்னா என்ன? அதுல உண்மையிலேயே குறை இருக்குதா? விட்டுடலாம்னு சொல்ற எதனாச்சும் காரணம் இருக்குதா?
ஏன் அஷ்டவக்கர் மட்டும் இப்படி சொல்றாரு? தியானத்துக்கு ஆதரவான அமைப்பு எல்லாமே பலவிதமான கருத்துக்களும் உலகளவுல அதிகமா இருக்கிறப்ப இந்த கேள்வி எல்லாமே நியாயமா தான் இருக்குது. ஆனா வெறும் நியாயத்தை மட்டும் இல்லாம அனுபவத்தையும் கூட அது ஆதாரமா வச்சிருக்குது. அதனால அந்த நியாயமான கேள்வி எல்லாத்தையும் நம்ம இனி எதிர்கொண்டுதான் ஆகணும். இப்படி நம்ம சொல்றப்ப இத பத்தி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த தியானத்தை விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டவக்கிரர்னு சொல்லி ஒரு மகா ஞானி சொல்றாருன்னு சொன்னோம். அப்ப நம்ம நியாயமா வந்து தியானத்தை எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான இதையும் நம்ம அவங்க நியாயமான இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கறதையும் நம்ம இது பண்ணோம். இப்ப அவங்க மற்றவங்களுடைய எதிர்பார்ப்பையும் இதையும் நம்ம எதிர்கொண்டு அந்த பதிலையும் விளக்கத்தையும் யார் இங்க தரப்போறா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப அஷ்டவக்கரர் வந்து விளக்கம் சொல்ல வருவாரா? அவர் பாட்டுக்கு அவருக்கு தோணுதான் சொல்லிட்டு போயிட்டாரு. அஷ்டவக்கர கீதையில அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் ஒரு நாள் உங்களை தேடி வந்து நீ தியானத்தை விடுன்னு அப்படின்னு உங்களுக்கு ஒன்னும் கேட்டுக்கல. அதனால யாரும் அவர்கிட்ட ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்க முடியாது. அவரும் உங்ககிட்ட வந்து விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால யாரு அவரோட வார்த்தைய உங்ககிட்ட சொல்றாங்களோ அவங்க தான் இதுக்கு விளக்கம் தரணும். அதாவது இப்ப நம்ம பகவத்தையா சொன்னாருன்னு சொல்லி நான் சொல்றேன். அதனால அவரு தான் அந்த விளக்கம் சொல்ற விளக்கம் சொல்லணும். அதுக்கு வந்து அவரும் இல்ல இல்ல இது நான் சொல்லல அஷ்டவக்கரர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி தப்பிக்க கூட முடியாது. அப்படி சொல்லிட்டு அவரு அஷ்டவக்கரோட முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா அது வெறும் புலம்பல் மாதிரி தான் ஆகி போயிடும். அதனால இந்த தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கறதுல எதுனாச்சும் பொருள் இருக்குதா? உண்மையிலே இது ஒரு அர்த்தமுள்ள பேச்சு தானா? அப்படின்னா உண்மையில தியானம்னா என்ன, ஞானம்னா என்ன, ரெண்டுக்கும் என்னதான் தொடர்பு, ஞானம் பெறத்துக்கு தியானம் தேவையே இல்லையா? இந்த எல்லா கேள்வியும் தான் நம்ம இனிமேல் கொண்டு தினசரி அலசி ஆராய போறோம். நன்றி, வணக்கம்.